ஹலோ வர்ஸ், வெல்கம் டு தமிழ் கேமரா சேனல். நார்மலாக நீங்கள் சில வெப்சைட்லாம் ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்கும்போது, கண்டினியூஸாக ப்ரௌஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த வெப்சைட் மூலமாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண சொல்லுவாங்க. நீங்களும் ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிடுவீங்க. இதேமாதிரி நிறையா வெப்சைட்டில் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணியிருப்பீங்க. கொஞ்ச நாள் கழித்து எந்தெந்த வெப்சைட்டுக்கெலாம் ஜிமெயில் அக்கௌண்ட் பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்துடும். இப்போது எந்தெந்த வெப்சைட்டுக்கெலாம் ஜிமெயில் அக்கௌண்ட் பெர்மிஷன் கொடுத்தீங்க, அந்த பெர்மிஷனை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் மொபைலில் உள்ள கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைடில் உள்ள அந்த லோகோ ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பேஜ் வரும், இதில் செக்யூரிட்டி அந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப் வித் அக்கௌண்ட் அசஸ், அது கீழே ப்ளூ கலரில் மேனேஜ் தேர்ட் பார்ட்டி அசஸ் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஜிமெயில் மூலமாக எந்தெந்த வெப்சைட்டுக்கெலாம் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த வெப்சைட்டோட லிஸ்ட்லாம் ஓப்பன் ஆகும். இதில் எந்த வெப்சைட்டில் இருந்தாலும் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் பெர்மிஷனை ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அசஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஓகே கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். இதேமாரி தேவையில்லாத வெப்சைட்லேருந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் பெர்மிஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும்.